தன்னை உருவாக்குகிறார். சபைக்கே நம்ம வரல அப்படின்னா சத்தியம்னா என்னன்னே நமக்கு தெரியாது. சபைக்கே நம்ம வரலன்னா தேவன் பார்வை நீதுள்ள வாழ்க்கை எதுன்னு தெரியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லுது. சபைக்கு வராம சத்தியத்தை கேட்காம நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய பார்வையில எல்லாம் செம்மையாய் தெரிந்தாலும் முடிவு மரணத்தை கொண்டு வருமாம். ஆகவேதான் ஆவியானவர் சபையில நீதி குறித்து எச்சரிக்கிறார். கடைசி 11 வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால். எதை குறித்து போதிக்கிறாரா? இந்த நியாய தீர்ப்பு உலகத்துக்கும் எச்சரிப்பு, சபைக்கும் எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? ஒரு நியாய தீர்ப்பின் நாள் உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு ஒருவனும் தப்பிக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, இன்னைக்கு நிறைய சந்தோஷமான காரியங்களை பார்க்கிறோம். என் வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நான் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கும், நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அமையும், அல்ல இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்றெல்லாம் நம்ம பெரிய திட்டங்கள் போடுறோம். நாம் நினைக்கிற இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துருவோம், நினைக்கிறதெல்லாம் அனுபவிச்சிருவோம், விரும்புகிறதெல்லாம் நாம் எல்லாவற்றையும் அனுபவிப்போம். இல்லைங்க, இந்த உலக வாழ்க்கை யாருக்கு நிரந்தரம் இல்லை. யாக்கோபு சொல்கிறாரு, நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்லணுமா? கர்த்தருக்கு சித்தமானால் நானும் வசித்தது இல்லையோ. அது தெரியாதனால தானே நம்ம பெரிய பெரிய திட்டமெல்லாம் போட்டு இல்லை வாசித்துருங்களேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். யாக்கோபின் புத்தகம் 4:14-15 வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. புகை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், பார்த்த புகை 2 மணி நேரம் அதே அப்படி நிற்குமா? கொஞ்ச நேரம் அப்படியே மூவ் ஆகும், அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு? இதாங்க நம்ம ஜீவன். எப்போ போகுன்னு என்ன ஆட்டம் போடுறோம் இல்லை? நாம் நினைக்கிறோம் நான் அப்படி ஆகும், இப்படி ஆகும், இவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ்ந்துடுவேன். நம்ம ஜீவன் நிரந்தரம் அல்ல. சொல்லிட்டு யாக்கோபு சொல்றார், எந்த அளவுக்கு கேரண்டி இல்லையா? 15 வாசிங்க. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதே செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு நடக்கிறது என்ன சொல்லணுமா? கர்த்தர் சித்தமா இருந்தா நாளைக்கு நானும் உயிரோடு இருந்தா அப்படின்னு நாளைக்கே நீ உயிரோடு இருப்பியான்னு கேரண்டி இல்லை. இதுதான் இன்னைக்கு உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை முடிவு உண்டு. கர்த்தர் உலகத்தின் முடிவில் ஒரு நியாய தீர்ப்பின் நாளை வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாள் உலகத்துக்கும் உண்டு, சபைக்கும் உண்டு. இதில் என்ன வித்தியாசம்? சபைக்கு தான் முதல் ஜட்ஜ்மெண்ட். அதை கடந்த நாட்களில் சொன்னேன், கர்த்தருடைய ரகசிய வருகை உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், முதல் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பில், அந்த வருகை நாளில் நாம் ஆயத்தமாயிருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆயத்தம் இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம். கைவிடப்பட்டால் அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு இல்லை. நியாய தீர்ப்பு என்பது பயங்கரமானது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் ஜட்ஜ்மெண்ட்டில், வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கைவிடப்படுவதும். மற்றபடி நான் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், அப்படி வாழ்கிறேன் இப்படி வாழ்கிறேன், கர்த்தர் வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அளந்து பார்க்கிறார். நாம் கர்த்தர் பிரியமாயிருந்தால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆக ஆவியானவர் இன்றைக்கும் நோவாவின் பேழையைப் போல சபைக்கு எச்சரிப்பை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆனால் என்ன பரிதாபம்னா, நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் இன்றைக்கும். நோவாவின் காலத்தில் 1 நாள் 2 நாள் பல ஆண்டுகள் பேழை கட்டப்படுது. ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பு, ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பு. இங்கேயாவதும் அப்பப்போ கூட்டத்தில் தான் நமக்கு எச்சரிப்பின் சத்தம். ஆனால் நோவாவின் பேழையில் அப்படி இல்லை, டெய்லி எச்சரிப்பு. ஆனால் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம்? வாசிங்க மற்ற 24:38-39. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அனைவரையும் வாரிக்கொண்டு, அந்த வார்த்தை பாருங்களேன், அனைவரையும் வாரி வலிச்சுட்டு போகிற வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச முதல் சுனாமி அதுதாங்க. அல்லேலூயா. நம்ம பார்த்த டிவியில் பார்த்த சுனாமிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சுனாமி அப்படி வந்துச்சு, கொஞ்சம் பேர் அள்ளிட்டு போச்சு, அதுக்கப்புறம் பயம் காட்டுச்சு, அவ்வளோதான். இந்த சுனாமி அப்படி இல்லை, மலைகளையே முடித்தான்.
அப்படி ஜலப்பிரளயம் வர்ற வரைக்கும் இந்த ஜனங்கள் உணர்வில்லாது இருந்தார்களாம். எச்சரிப்பை அசட்டை பண்ணினார்கள். நோவா சொல்றாரு, ஜலப்பிரளயம் வரப்போகுதுப்பா, நீ செய்யற பாவத்துக்கு தண்டனை வரப்போகுது, மனந்திரும்பு மனந்திரும்பு மனந்திரும்பு. ஒருத்தனும் செவி சாய்க்கல. இன்னைக்கு அப்படிதான சபை நிலைமை. பாஸ்ட் சொல்லுவார், இது தப்பு அது தப்பு, இது செய்யாத அது செய்யாத. பாஸ்டுக்கு என்ன வேலை? பாஸ்டுக்கு என்ன வேலை? இதுதான் வேலை பாஸ்டுக்கு. என்ன அதுக்கு தான் கத்தர் உலகப்புற வேலையில் இருந்த என்ன பிடிச்சி இழுத்து அந்த வேலை செய்யாதரா, இந்த வேலையை செய்யி அப்படின்னு. இந்த வேலை தான் ஏன் வேலை? எக்காலத்தை காவல்காரன் வாயில் வச்சுட்டாருன்னா காவல்காரன் எக்காலத்தை ஊதிக்கிட்டே தான் இருக்கணும். எஸ்ஐக்கியில் வாசிக்கணும், வரப்போகிற அழிவை குறித்து ஜனங்களுக்கு உணர்த்தும்படி காவல்காரன் கையிலே வாயில் எக்காலத்தை வைத்தாராம். அது போல ஊழியக்காரன் வேலையே அதுதான், இது பாவம்னா பாவம், இதை செய்து நான் நியாய தீர்ப்பில் நீ தப்பிக்க முடியாது, எச்சரிக்கை தான் ஊழியக்கார வேலை. ஆனால் இன்னைக்கு நோவா காலத்து ஜனங்களைப் போலவே ஒரு கூட்டம் சபையில் எவ்வளவு எச்சரித்தாலும் மனம் திரும்பாத ஒரு இருதய கடினம். அப்படிப்பட்டவர்களுக்கு நோவாவின் பேழை ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை பேரையும் வாரிக்கொள்ள கத்தர் அதில் பாரபட்சமே என்ன செய்யலை? பார்க்கலங்க, பாரபட்சமே பார்க்கல. நாம் எப்படிப்பட்ட வாழ்கிறோங்கிறத கொஞ்சம் உணரணும். நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், பேர் புகழ்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாம். நமக்கு சொந்த முதல் மத்தியில் இந்த தம்பியா, இந்த பொண்ணா, இவரா, இந்த ஐயாவா, இந்த அம்மாவா, இந்த குழந்தை, ஆயிரம் சர்டிஃபிகேட் கொடுக்கலாங்க நம்மளை பற்றி. நம்ம நல்லவர் வல்லவர் அப்படிலாம் சொல்லலாம். கத்தர் பார்வையில் என்னை குறித்து இன்றைக்கி என்ன ஆண்டு சர்டிஃபிகேட் கொடுப்பா? ஒருவேளை இன்னைக்கு யாக்கோப் சொன்னார்ல, நாளைக்கு நான் உயிரோடு இருந்தா, நாளைக்கு ஒருவேளை நான் உயிரோடு இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்முடைய முடிவு, இன்னைக்கு மரணம் அல்ல கத்தர் வருகை, நம்ம நிலைமை என்னங்க? கொஞ்சம் நிதானிங்க. நோவாவின் காலத்து ஜனங்கள் உணர்வில்லாது இருந்தார்களாம். காலம் தப்பிய மனம் திரும்புதல் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், லாஸ்டர் ஐஸ்வர்யன் சம்பவத்தில் பார்க்குறோம். அவன் மனம் திரும்பினா எங்க போய் மனம் திரும்பினா? நரகத்தில் போய் மனம் திரும்பினா. ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? இல்லை. காலம் தப்பிய மனம் திரும்புதல் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நீதிமொழி 5:11-14 வரை வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படும். ஒரு மனுஷன் பாவத்தில் கடக்கிறான், பாவத்தை குறித்து பலமுறை கத்த ஊழியக்காரன் போதகன் மூலம் எச்சரிக்கிறாரு. மனம் திரும்பாமல் தன் பாவத்துக்கான நியாய தீர்ப்பை தேவனிடமிருந்து சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கும் போது அந்த வேதம் சொல்லுது, முடிவிலே அவன் உருவழியும் போது, அதாவது மனம் திரும்பாம துணிகரமா பாவம் செய்ததுனால அவன் உருவழியும் போது என்ன சொல்றானா? போதகர் சொல்லை வெறுத்தேனே, வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை, கடிந்து கொள்ளுதலை, மனம் அலட்சியம் பண்ணினது. யாருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணானா? போதகருடைய வார்த்தை. போதகன் எச்சரிக்கைதான் வேலை, ஊழியக்கார வேலை எச்சரிக்கிறது தான். இந்த மனுஷன் என்ன பண்ணானா, எவ்வளோ ஊழியக்கார எச்சரித்தாலும் அதை அசட்டை பண்ணி அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல், நான் இப்படிலாம் இருந்தேனே, ஆனால் இப்போது நான் எல்லாம் இழந்து போய் சபைக்குள்ளேயும் சங்கத்துக்குள்ளேயும் நான் வெக்கப்பட்டுன்னு இருக்கிறேன், என் உருவெல்லாம் அழிஞ்சு போச்சு. காலம் தப்பிய மனம் திரும்புதல் பிரயோஜனப்படவே, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் நாளை கொடுத்துருக்கிறார். நோவாவின் பேழை, நம்ம கொடுக்கிற எச்சரிப்பை இன்னைக்கு உணர்ந்து நாம் மனம் திரும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா.